அரசாங்கமும் சமூக ஆர்வலர்களும் அங்கங்க குப்பை கொட்டுறதால ஏற்படுற பல நோய்கள் பாதிப்பு பத்தியும் குளோபல் வார்மிங் பத்தியும் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நமக்கு பல அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, எத்தனை பேர் இதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். இதை பார்த்த அரசாங்கம் இதை முழுமையாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கடுமையான சட்டங்களையும் பல அபராதங்களையும் விதிச்சாங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுமக்களாகிய நமக்கு கழிவுகளை பற்றிய போதுமான புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாமல் இருப்பதால் நமது தமிழக அரசு பலவிதமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தனியார் அமைப்பு மற்றும் மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முயன்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அசௌகரிய நிலையை மாற்றவும் திட கழிவுகளை பிரித்து கொடுக்கவும் தற்போது நமது தமிழக அரசு வீடுகளில் சேகரமாகும் குப்பைகளை முறையாக வகைப்படுத்தி பிரித்து கொடுக்காவிட்டால் அவற்றிற்கு அபராதம் விதிக்கும் துறை கொள்கை விதியை உருவாக்கியுள்ளது. இந்தியாவில் தற்போது நாம் எதிர்நோக்கியுள்ள பிரதான பிரச்சனைகளில் ஒன்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் செயற்பாடுகளினால் உருவாகின்ற திட கழிவுகளின் அதீத பெருக்கம்தான். இவற்றை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் நகர்ப்புற திட கழிவுகளை மேலாண்மை செய்தல் மற்றும் கையாளுதல் தொடர்பான விதிகளை உருவாக்கியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள உள்ளாட்சிகளுக்கு குப்பைகளை அகற்றும் பணி பெரும் சவாலாக இருந்து வந்தது. ஒரு சிலர் வந்து இன்னமும் பழைய நிலைமைக்கு அப்படியே வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சொல்ல போனால் இந்த குழந்தைங்களோட கழிவு எல்லாமே போட்டு நகராட்சி நிர்வாகமும் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து எப்போ போல கொண்டுண்டா வந்து இருக்காங்க. சிலர் வந்து படித்தவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு குப்பையை பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி இல்லை வந்து படிக்காதவங்களும் வந்து எல்லா குப்பையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்க. நாங்கள் வந்து சொல்லுவோம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு தீர்வு காண மத்திய அரசு கடந்த 2014 திட கழிவு மேலாண்மை விதிகளை உருவாக்கியது. அதில் குப்பைகளை வகை பிரித்துதான் பெற வேண்டும், குப்பைகளை அகற்ற உள்ளாட்சி நிர்வாகங்களே கட்டணங்களை நிர்ணயிக்க துணை விதிகளை உருவாக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இதன்படி சென்னை மாநகராட்சி வரைவு திடக்கழிவு மேலாண்மை துணை விதிகளை உருவாக்கியது. இதில் குப்பைகளை உருவாக்குவோரிடம் அதை அகற்றுவதற்கான சேவை கட்டணமாக குடியிருப்பு பகுதிகளில் குடியிருப்புகளுக்கு ஆண்டுக்கு ₹120 முதல் ₹1200 வரையும் வணிக நிறுவனங்களுக்கு அவை உருவாக்கும் குப்பைகளின் எடையை பொறுத்து ₹200 முதல் ₹20,000 வரை என்ற வரையறையில் சேவை கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குப்பைகளை பொது மற்றும் தனியார் இடங்களில் கொட்டினால் ₹500 அபராதமும் குப்பைகளை வகை பிரிக்காமல் வழங்கினால் தனி குடியிருப்புக்கு ₹100 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ₹1,000 அபராதம் எனவும் கட்டுமான கழிவுகளை அனுமதியின்றி பொது இடங்களில் கொட்டினால் 1 டன் எடைக்கு ₹2,000 அபராதமும் 1 டன் எடைக்கு மேல் கொட்டினால் ₹5,000 அபராதமும் சாக்கடை கால்வாய் மற்றும் நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டினால் ₹500 திட கழிவுகளை தனியார் வளாகம் பொது இடங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் எரித்தால் ₹500 ₹1,000 மற்றும் ₹2,000 அபராதம் எனவும் வணிக ரீதியிலான செல்லப்பிராணிகள் கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் ஆகியவற்றை பிரித்து கொடுக்காமல் கொட்டினால் ₹1,000 குப்பை தொட்டியை பயன்பாட்டிற்கு வைக்காத விற்பனையாளர்கள் கடைக்காரர்களுக்கு ₹100 அவர்கள் குப்பையை பிரித்து கொட்டவில்லை எனில் ₹200 அபராதம் எனவும் பொதுக்கூட்டம் மற்றும் பொது நிகழ்ச்சிக்கு பின்னர் 12 மணி நேரத்திற்கு மேல் சுத்தம் செய்யாமல் அலட்சியம் செய்தால் ₹5,000 என அபராதங்கள் விதித்து வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பணிகளை அந்தந்த பகுதி சுகாதார ஆய்வாளர் மேற்கொள்வார். இந்த விதிகளை அமலாக்க வார்ட் அமலாக்கப்படையை மாநகராட்சி ஆணையர் நியமிப்பார். ஆணையர் அல்லது ஆணையரால் அதிகார பகிர்வு வழங்கப்பட்ட அதிகாரி எந்த நேரத்திலும் சோதனை நடத்தி விதிமீறல் இருந்தால் உரிய அபராதம் விதிப்பார். இவ்வாறு வரைவு துணை விதிகளில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அபராதம் விதிப்பது மக்களிடம் ஓரளவுக்கு திட கழிவுகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினாலும் அவற்றை குறித்து தெளிவான விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே இவ்வாறு பிரித்து கொடுக்கும் மக்களின் செயல்பாடு தொடரும். இல்லையேல் அவர்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு செல்ல நேரிடும். ஒவ்வொரு வீடு
ஒரு அப்பார்ட்மெண்ட் செய்கிறோன்னா 1000 ரூபாய் ஃபைன் போடலாம். ஒரு பல்க் வேஸ்ட் ப்ரொடியூசர் பெரிய பெரிய ஹோட்டல்கள் பண்ணணும்னா 5000 ரூபாய் அபராதம். இந்த மாதிரி அபராதம் பிடிக்கலாம். ஆனால் இந்த அபராதம் விதிப்பது அவர்கள் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படும். ஆனால் அரசாங்கம் இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்காமல் இது செய்யவே முடியாது. இன்றைக்கி வந்து 5200 டன் குப்பை சென்னையில் ஜென்ரேட் ஆகுதுன்னா அதில் 2500 குப்பை வெட் வேஸ்ட். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு மக்கும் குப்பையை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மாநகராட்சிக்குன்னா 100 டன் கூட இருக்குது. அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடியது பெரிய பெரிய கன்வேயர் பெல்ட் எல்லாம் வைத்து அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்காமல் இது போன்ற நாங்கள் ஃபைன் போடுவோம் இந்த மாதிரி வீடுகள் பிரித்து கொடுக்கணும்னா பிரித்து கொடுத்தா கூட அவங்க ஒன்றா குட்டி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் பண்ணிக்கிறது மாஷாண்டாக கொண்டு போய் போடுறாங்க. அதே அந்த வேலையை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி வந்து 6000 கோடி ரூபாய் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு செலவு செய்வதற்கு பதிலாக சாலிட் வேஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மாநகராட்சிகள் சென்னை மாநகராட்சி செலவு பண்ணியிருக்காங்க. இதே போல் தான் மற்ற நகராட்சிகள் மாநகராட்சியும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் அரசாங்கம் முதல்ல இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்குவது முக்கியம். அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை பிரித்து வாங்குவதும் மிக அவசியமானது. கழிவுகளை எவ்வாறு உரமாக்குவது மற்றும் அவ்வாறு தயாரிக்கப்படும் உரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து மக்களுக்கு போதிய அளவில் விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தினால் மட்டுமே மக்கள் தொடர்ந்து திடக்கழிவுகளை பிரித்து கொடுப்பார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள், 528 டவுன் பஞ்சாயத்துகள் உள்ளன. இவற்றில் ஒவ்வொரு நாளும் சேரும் குப்பைகளின் மொத்த அளவு 13422 டன்கள். இவற்றில் சராசரியாக 4593 டன்கள் மட்டுமே சென்னை மாநகராட்சி வழங்கும் கொடை. ஏனைய மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் மொத்த அளவு சராசரியாக 6200 டன்கள். டவுன் பஞ்சாயத்துகளின் மொத்த பங்களிப்பு சரியாக 2000 டன்கள். ஆக சென்னையே ஏறக்குறைய தமிழகத்தின் பாதி குப்பைகளுக்கு காரணம். அரசின் அறிக்கைகளின்படி சென்னையில் கிடைக்கிற மொத்த குப்பைகளில் 68% குடியிருப்புகளில் இருந்து வரும் மக்கும் மக்காத குப்பைகள், 16% வணிக நிறுவனங்களின் குப்பைகள், 14% கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களின் குப்பைகள், 2% பெருத்தொழிற்சாலை கழிவுகள். இது தவிர இவற்றை மக்கும் மற்றும் மக்கா குப்பை என்று பகுக்கும் போது 32% மக்கும் குப்பைகளும், 33% மக்காத நெகிழி குப்பைகளும், இதர 35% கற்கள் மற்றும் இரும்பு வகைகள். மேற்படி விவரங்களை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் TNPCB 30/7/2022 அன்று வெளியிட்ட தனது ஆண்டறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின்படி கடந்த 2021 மட்டும் நாளொன்றுக்கு சராசரியாக 13422 டன் குப்பைகள் தமிழகம் உருவாக்கியிருக்கிறது. அதில் 12844 டன்கள் குப்பை சேகரிக்கப்பட்டதாக இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அப்படியென்றால் நாள் ஒன்றுக்கு 578 டன்கள் அளவிலான குப்பை சேகரிக்க இயலாமலும் கையாள முடியாத நிலையிலும் உள்ளது. இது ஆண்டொன்றுக்கு 210970 டன்கள் குப்பையாகும். இவ்வாறு உருவாகும் குப்பைகளை முழுமையாக கையாள முடியாமல் போவதற்கு நாமும் ஒரு முக்கிய காரணம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வீட்டில் சேரும் குப்பைகளை சரியாக பிரித்து கொடுத்தால் அவற்றை சிரமமின்றி எளிதில் கையாள முடியும். அவ்வாறு கையாளுவதால் திடக்கழிவு மேலாண்மையில் மிக முக்கிய மாற்றத்தை உடனே இல்லாவிட்டாலும் வரும் காலங்களில் நம்முடைய சந்ததியினரால் அவற்றின் நன்மையை அனுபவிக்க முடியும். இதன் மூலம் நம்முடைய சுற்றுப்புறம் மட்டுமின்றி நாமும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். நம்முடைய வீடுகளில் உருவாகும் குப்பைகளை 3 வகையாக பிரித்து சேகரிக்க முடியும். மக்கும் குப்பைகள், மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள் மற்றும் இதர குப்பைகள் என இவை மூன்றிற்கும் தனித்தனி குப்பை தொட்டிகளை வைத்து சேகரிக்க வேண்டும். மக்கும் குப்பைக்கான குப்பை தொட்டியில் நம்முடைய வீடுகளில் உருவாகும் காய்கறி, பழங்களின் கழிவுகள், உணவு மிச்சங்கள் மற்றும் பேப்பர் கழிவுகள் ஆகியவற்றை இவற்றில் சேகரிக்க வேண்டும். மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைக்கான குப்பை தொட்டியில் பிளாஸ்டிக் கழிவுகள், கண்ணாடி கழிவுகள் மற்றும் எலக்ட்ரானிக் கழிவுகள் ஆகியவற்றை இவற்றில் சேகரிக்க வேண்டும். இதர கழிவுகளுக்கான குப்பை தொட்டியில் மற்ற கழிவுகளை சேகரிக்கலாம். இப்படி சேகரிக்கும் குப்பைகளை பச்சை, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகிய 3 வண்ணங்களில் உள்ள குப்பை தொட்டிகளில் சேகரிப்பதன் மூலம் இதனை எளிய முறையில் வகைப்படுத்தி சேகரிக்க முடியும்.
இதில் பச்சை நிற குப்பை தொட்டியை மக்கக்கூடிய கழிவுகளை சேகரிக்கவும், வெள்ளை நிற தொட்டியை மறுசுழற்சி உட்படுத்தக்கூடிய கழிவுகளை சேகரிக்கவும், கருப்பு வண்ண தொட்டியை இதர கழிவுகளை சேகரிக்கவும் பயன்படுத்தலாம். நம்முடைய வீடுகளில் உருவாகும் குப்பைகளை இவ்வாறு மூன்று வகையாக பிரித்து அவற்றை சேகரித்து வரும் சுகாதார ஊழியர்களிடமோ அல்லது அருகில் இருக்கும் குப்பை தொட்டிகளிலோ கொட்டலாம். தமிழ்நாட்டின் 7.21 கோடி மக்கள் தொகையில் 3.50 கோடி மக்கள் தற்போது நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர். அவர்களில் உத்தேசமாக 48.45% மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளில் நகரமயமாக்குதல் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். வேகமான இந்த நகரமயமாக்கல் பெரும் பொருளாதார தேவைகளையும் அதே சமயம் நல்ல வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது. இவ்வாறு நகரமயமாக்கலில் மக்கள் தொகை அதிகரிப்பதால் உருவாகும் குப்பையின் அளவும் அதிகரிக்கும். நமக்கு இப்போதே கழிவுகளை குறித்த விழிப்புணர்வும் அவற்றை குறித்து புரிதலும் இருந்தால்தான் நம்முடைய சந்ததியினர்களால் உருவாகும் வருங்கால சமுதாயம் பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் வாழ உதவும். அனைத்து உயிரினங்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். ஒரு மாநிலத்தின் நீடித்த முன்னேற்றமானது பொருளாதார வளர்ச்சி, சமூக மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் என்ற மூன்றின் அடிப்படையில் மட்டுமே அமைகிறது. எனவே நாம் நம்முடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணுவது மட்டுமின்றி நம்முடைய குழந்தைகளுக்கும் அவற்றை கற்றுக் கொடுப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தூய்மை என்பது இறைவனின் இருப்பிடம் என்கிறார் மகாத்மா காந்தி. எனவே நாம் கவனமுடன் நமது வீடுகளை மட்டுமின்றி நமது சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக பேணி நோயற்ற சுகாதாரமான வாழ்வை வாழ வழி செய்வோம். தூய்மை பணியாளர்களும் நம்மளுடைய சக மனிதர்கள் நம்ம உணர்ந்து குப்பைகளை அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொட்டுறதால அவங்கள மட்டும் பேணி பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தெருவையும் ஊரையும் சுற்றுச்சூழலையும் பேணி பாதுகாக்க முடியும்.